Hi friends, welcome, welcome back to Tamil Mitran. I want to say that in my view, Sushant rattled Bollywood, Kangana rattles Bollywood even more. Kangana rattles Bollywood, the Bollywood mafia, the Bollywood... சுஷாந்த் சிங்கோட தற்கொலை விவகாரம் பற்றி கருத்து தெரிவிச்சு மக்கள் மத்தியில் பாப்புலரான நடிகை கங்கனா ரனாவத் பற்றி ரிபப்ளிக் டிவியில் ஆங்கர் அர்னாப் கோஸ்வாமி ஒரு லைவ் டிபேட் வச்சிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நடிகை கஸ்தூரியை அவர் பேசவே அனுமதிக்கலை. கஸ்தூரி எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவரோட கருத்தை யாருமே காதில் வாங்காதால கடுப்பான கஸ்தூரி நிகழ்ச்சி லைவ் போயிட்டு இருந்தப்பயே லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. கஸ்தூரியையும் அர்னாப்பையும் சேர்த்து வச்சு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அர்னாப் ஒரு பக்கம் மற்றவங்க பேசுகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ட்ரோல் பண்ணிகிட்ருக்க, இன்னொரு பக்கம் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் பொங்கல் சாப்பிடுவேன் அப்படின்னு லைவ் டிபேட்டில் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்த கஸ்தூரியும் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. பிக்பாஸில் கஸ்தூரி செஞ்ச பொங்கல் பற்றி எல்லாருக்குமே தெரியும். பொங்கலுக்கு கடலைப்பருப்பு போடணுமா இல்லை தோரம்பருப்பு போடணுமான்னு குழம்பி போய் கஸ்தூரி சொதப்பி வச்ச பொங்கலை இப்போ ஷேர் பண்ணி கஸ்தூரிக்கு பொங்கல் வச்சுட்டாங்க. அந்த வீடியோவும் அங்கே நடந்தது பற்றியும் கஸ்தூரி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருனா, பொதுவாக அர்னாப் நடத்துகிற டிபேட்டில் கிட்டத்தட்ட பாதி நேரத்துக்கு மேலே அவரே தான் பேசிகிட்ருப்பாரு, கெஸ்டையெல்லாம் பேசவே விடமாட்டார். நான் அர்னாப்பை ஹைப்பர் மோடில் 60 minutes பார்த்துட்டேன். அவர் எப்படியும் என்னைய பேச அனுமதிக்க மாட்டார். அதனால் நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஸ்கைப்பை சைன் அவுட் பண்ண மறந்துட்டேன். அந்த குழப்பத்துக்காக எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதில் எந்த குற்றமும் அவமரியாதையும் இல்லை அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இது பற்றி கேள்வி கேட்டிருந்த ஒரு ரசிகர் என்ன கேட்டார்னா, எனக்கு ஒரு கேள்வி, அந்த நேரத்தில் நீங்கள் சேமியா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காருனா, இல்லை நான் பொங்கல் சாப்பிட்டேன், அப்போ தான் நான் நல்லா தூங்க முடியும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு.